வேங்குழல்களாக மட்டுமே மூங்கில்கள் இருக்குமானால் நாணத்தால் அவை தலை குனியும். பாரதியின் நீங்கள் கட்டுரைகளை பார்க்கலாம், அவருடைய கதைகளை பார்க்கலாம், அதுக்கு கொஞ்சம் அறிவுபூர்வமான பல விடயங்களை வந்து அதுக்குள்ள வந்து பொதிந்து வைத்திருப்பார். 86 காலகட்டத்தில் சொல்லாத செய்திகள் பெண்கள் ஆய்வு வட்டத்தால வந்து வெளியிடப்படுது. முதல் இந்த புது கவிதை என்ற பெயரை கொடுத்தவர் வந்து கானாசு. மயன் என்ற பெயர்ல அவர் புது கவிதையை எழுதி கொண்டு வந்த இப்ப ரமேஷ், ஏதோ நீங்கள் முன்பு விட்ட இடத்துல இருந்து தொடர விரும்பினீங்க, சொல்லுங்க. என்னன்னா, குணேஷ் அவர் முதலாவதா சொன்னார் மணிக்கொடி காலகட்டம், அதுக்கு பிறகு எழுத்து காலகட்டம் என்று பிரிக்கிறாங்க என்று சொன்னாங்க. ஆனா இதுக்குள்ள அந்த இன்னொரு மிக முக்கியமான விஷயம் நடக்குது என்னன்னா, கிராம ஊழியனும் காணாசுண்ட சூறாவளியும் வந்து மிக அதிகளவு பங்களிப்பை செய்ய அது ரெண்டும் விடுபட்டு போகும். ஏன்னா சூறாவளியில தான் பெரிய பெரிய சர்ச்சைகள் எல்லாம் வந்து புது கவிதை பற்றிய சர்ச்சைகள், அது உண்மையில உதவாத ஒன்று சொல்லி வர்ற பிரியோகங்கள் எல்லாம் அங்கிருந்து தான் வருது. அதே நேரத்தில் அந்த அது ரெண்டு மெயின் விடுபடுகிறதுன்றது எனக்கு தெரியல. அதே நேரத்தில் இன்னொன்று, நீங்கள் பாரதியை பற்றி கேட்கக்குள்ள எனக்கு நினைவில் ஒரு கவிதை வந்தது. உண்மையில பார்க்கக்குள்ள அவன் அந்த படிமம் வந்து மிக அருமையா செய்கிறான். எப்படி என்று சொன்னா, பொம்மையின் தெய்வமே ஞாயரே ஒளிகுன்றே, அமுதமாகிய உயிரின் உலகமாகிய உடலிலே, மீங்களாக தோன்றும் விழிகளின் நாயகமே, வளமையின் ஊற்றே ஒளிமலையே உயிர்கடலே, சிவனென்னும் வேடன் சக்தி என்னும் குரத்தி, உலகமென்னும் புணம் காக்க சொல்லி வைத்து விட்டு போல விளக்கே என்று சொல்லி சொல்றார். அப்ப சிவனென்னும் வேடன் சக்தி என்னும் குரத்தி, உலகம் என்னும் புணங்காக்க சொல்லி வைத்து விட்டு போன விளக்கு, இந்த வேறு யாராலும் போட முடியுமா? அதே நேரத்தில் ஒரு அழகான ஒரு வசன கோப்பை அப்படியே கொண்டு வந்து தர்றார். அதே நேரத்தில் முதல் ஓடின ஒரு ட்ரக்கை உடைச்சி இதுக்குள்ளே வர்றான். நரபில் ஓடிக்கொண்டிருந்த ஒரு ட்ரக்கை உடைச்சு கொண்டு வாரதுன்றது பெரிய விஷயம். அதே நேரத்தில் இன்னொன்று சொல்லணும் என்று சொல்லி நினைச்சனால், உண்மையில வந்து புது கவிதை வந்து எப்படி இருக்கணும் என்று சொன்னா, அதுக்கு பாலா சொல்லுவார் புது கவிதை ஒரு பார்வை என்று நூல்ல வந்து, புது கவிதை வந்து அதிர்ச்சி ஊற்றுறதாக இருக்கக்கூடாது. இப்ப உதாரணமா சொல்றார், அவள் அழகா இல்லை என்பதால் எனக்கு அவள் தங்கியாகி விட்டாள் என்று சொல்லி ஒரு புது கவிதையை ஒருவர் எழுதுவார். அப்ப அது அதிர்ச்சி அளிக்குதே ஒழிய அதுல வந்து ஒரு உணர்வு இல்லை, அது வெறும் கோபப்படுத்தப்பட்ட ஒரு வசனங்களாக இருக்கிறது இல்லை. இதுக்கு இன்னொரு நல்ல உதாரணம் சொல்லுவேன். இந்த கவிதையை வாச்சோடனே நானே திகைச்சு போன். பூவை விட காயை விட பழத்தை விடவும் மரம் உயர்ந்தது அல்லவா? சொல்லடி கண்ணே, உன் அன்னையையும் நான் காதலிக்கிறேன். பூவை விட காயை விட பழத்தை விட மரமும் உயர்ந்தது அல்லவா? சொல்லடி கண்ணே, உன் அன்னையையும் நான் காதலிக்கிறேன். ஆனா கவிதை அதிர்ச்சி அளிக்கதை ஒழிய கவிதைக்கு தேவையான விழிப்புணர்வு அதுல இல்லை. அதே நேரத்துல எலியட் தாக்கத்துல வந்ததாலும் முதல் வந்த புது கவிதை தொகுப்பாக வந்து இவர் சிசு மணி எழுதின தொகுப்பு தான் முதலாவது தொகுப்பாக சொல்லப்படுகிறது. புது கவிதையை பற்றி நாங்கள் பலரையும் புது கவிதை சம்பந்தமாக உரையாட வேணும், எழுத்து கவி புது கவிதைகளை பற்றி பேச வேணும். புது கவிதையை பற்றி வைக்கப்பட்ட விமர்சனத்தில் ஒன்று, அது புதிர் கவிதையாக இருக்குது, நொடி சொல்கிற மாதிரி இருக்குது சில, அப்படி எல்லாரும் அல்ல, சில புது கவிதைகள் ஒரு புதிர் போடுறது மாதிரியும் மிக ஆழமாக, நீங்கள் சொல்கிற ஆழத்தை தொடையில் என்றும் சொல்லுகிறது உண்டு. பேராசிரியர் வானமாமலே அதுக்கு ஆப்ஸ்கியூரிட்டி, அந்த பொருள் கருகலாயிருக்கு, அது என்னத்தை சொல்றதுன்றது கருகலாயிருக்குது, தெளிவாக இல்லையன்ற மாதிரி ஒரு ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். புது கவிதையாளர்கள் பல, அவர்களும் பல உத்திகளை பாடுவார். அவர்கள் அதிகமாக பயன்படுத்துகிற உத்தி ஒன்று இருக்குது, முரண் முரண்களை சொல்வார். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், இது கல்யாண்ஜியினுடைய கவிதை.
தமிழ்நாட்டு வாழ்வியலோடு ஒத்து போகிற கவிதை. கருப்பு வளையல் கையுடன் ஒருத்தி குனிந்து வளைந்து பெருக்கி போனாள், வாசல் சுத்தமாச்சு மனசு குப்பையாச்சு. இது கல்யாணி. அப்போ தமிழ்நாட்டில் நான் அங்கே போகிற வேலைகளில் கண்டிருக்கிறேன். வந்து வீடு இதுகளை சுப்பரவாக்கி பாத்திரம் கழுவுறது, அப்படி ஒரு பெண் வந்து செய்துட்டு போவாள் அவள். அது இது அப்போ ஒருத்தருடைய பார்வையில் அவளுடைய அழகில் மனம் ஈடுபட்டு வாசல் சுத்தமாச்சு மனசு குப்பையாச்சு. இப்படி முரண்களை வச்சு வேலை செய்வார்கள். ஒரு புதுக்கவிதையாளர், அது மேத்தாவாக இருக்கலாம் என ஞாபகம் இல்லை, ஒரு பேட்டி வடிவத்தில், ஒரு நேர்காணல் வடிவத்திலே உண்டு. அது அரை நேர், ஒரு அரசியல் வேதியை நேர்காணலாம், ஒரு நடிகரோ நடிகையை நேர்காணலாம், ஆரண்டது எனக்கு ஞாபகம் இல்லை. தீவிரமாக நீங்கள் எதை பற்றியாவது சிந்திப்பது உண்டா? இது ஒரு கேள்வி. சில தேசங்களையும் சில ஆட்சிகளையும் பார்க்கும்போது மீண்டும் நாங்களே சிம்மாசனம் ஏறி விடலாமா என யோசிப்பதுண்டு. ஒரு விதி இருக்குது. இது பெரியார் தான் இதை தொடக்கி வச்சது. என்னுடைய நண்பர் ஒருவர் சொன்னார், பெரியார் ஒரு கூட்டத்தில் அவர் அவர் பெரியார் எல்லாம் என்ன வாத பிரதிவாதங்களுக்கும் இதுகளுக்கும் உள்ள சொற்களை தான் நான் சொல்லுவேன். அவர் சொன்னாரா, இந்த ஆட்சியை பற்றி ஒரு விமர்சனம், அந்த அந்த நேரத்தில் இருந்த ஆட்சியை பற்றி அட ஆண்டுட்டு போட்டோம்னா 14 வருஷம் செருப்பாண்ட நாட்டு எவன் ஆண்டா என்னன்னு பெரியார் சொல்லிட்டு போட்டார். அப்போ அது இதுக்குள்ள கிடக்குது அந்த கருத்து. சில தேசங்களையும் சில ஆட்களையும் பார்க்கும்போது மீண்டும் நாங்களே சிம்மாசனம் ஏறி விடலாமா என்று சிந்திப்பது உண்டு. அது மறைமுகமாக இருக்கு, அது எதுன்றது எங்களுக்கு தெரியாது. அப்போ இப்படி சிலது நான் சொன்னேன், முரண், அதே நேரத்தில் மறைபொருளாக ஒரு குத்தலாக வருகிற இது வருகிற பொருள்கள் எல்லாம். இப்போ புகழ்பெற்ற ஒரு புதுக்கவிதை இருக்குது. இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்தது 47 ஆகஸ்ட் 15. அதை மிக கோலாகலமாக சொன்னார்கள். சுதந்திரம் வந்த வேளையில் ஜவஹர்லால் நேரு பேசின பேச்சு, அது பல ரூபத்தில் படி அற்புதமான ஒரு பேச்சு. உலகமெல்லாம் உறங்குகிற வேளையில் இந்தியா சுதந்திரத்துக்காக விழித்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார். இந்த வேர்ல்ட் ஸ்லீப்ஸ், இந்தியா வேக்ஸ் டு ஃப்ரீடம். இதை வச்சுக்கொண்டு சல்மான் ருஷ்டி என்று இந்தியாவை பூர்வீகமாக கொண்டு மரபு அவன் முழுதும் இங்கிலாந்தில் இன்னும் இருக்கிறார். மிட் நைட் சில்ட்ரன் என்றொரு நாவல் எழுதினார். அதாவது நள்ளிரவின் குழந்தைகள், அந்த ஜெனரேஷனில் வந்தவர்கள் எல்லாம் நள்ளிரவின் குழந்தைகள் என்று. நம்ம நாட்டில், நம்ம நாட்டு தமிழ்நாட்டில் ஒருவர் எழுதினார், இரவில் வாங்கினோம் விடியவே இல்லை. இதை விட சுருக்கமாக சொல்லல, என்னத்தை இரவில் வாங்கினோம்? அது பார்த்து சில பல தலைப்பில் இருக்கோ தெரியாது. சுதந்திரத்தை இரவில் வாங்கினோம் விடியவே இல்லை. ஆக இப்படி கூடுதலாக இப்போ ரஜிதா பெண்ணுரிமை இதுகளை பற்றி தான் சொல்லியிருந்தா, பெண்கள் நீதியாக நடத்தப்படாததும் அவர்களுடைய உரைகளை ஆண்கள் புரிந்து கொள்ளாததும் சமூகம் புரிந்து கொள்ளாததை பற்றி சொன்னார். அது மாதிரி இந்த அரசியல் விஷயங்கள் அதிகமாக வரும். காமராசனுடைய ஒரு புதுக்கவிதை எனக்கு, நான் அவர் கருப்பு மலர்களில் நான் படித்தது முதல் வெளிவந்த காலத்தில் 70களிலேயே இருக்கலாம். விலை மகளிர் என்றொரு கவிதை இருக்கு. நாங்கள் நிர்வாணத்தை விற்பனை செய்கிறோம் ஆடை வாங்குவதற்காக. அதுக்கு மேலே ஒன்று இருக்கு, எங்களுடைய விழிச்சிவப்பில் துறவிகளுடைய காவி நிறம் தெரிந்ததாக சொல்லுகிறார்கள். சிலிர்த்து போன அந்த கவிதையை முதல்ல படிச்சு இளம் வயதில், எங்கள் விழிச்சிவப்பில் துறவிகளுடைய காவி தெரிந்ததாக சொல்லுகிறார். தலைவர் அவர்கள் குறிப்பிட்டது மற்றும் ரமேஷ் குறிப்பிட்டது, உண்மையில நிரம்ப விஷயங்களை கதைக்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பமாக இருக்குது. இந்த புதுக்கவிதையில சார் வந்து நிரம்ப புதிய புதிய உத்திகளை, புதிய புதிய முறைகளை வந்தெல்லாம் பரீட்சித்து பார்த்துருக்கிறார். அந்த வேலையில் நிரம்ப நடந்திருக்கு. ஆனால் அற்புதமான சில கலையாக செயற்பாடும் வந்திருக்கு. இப்போ உத்திகள் தொடர்பாக படிமம், குறியீடு, முரண், இப்போ இவற்றை வந்து நீங்க சொன்ன மாதிரி முரண் சுவையை மிக அதிகம் பயன்படுத்த. அதை நீங்க சொன்னதுக்கு இன்னொன்று நான் சொல்லணும். அந்த முரண் சுவைக்கு அந்த நாங்கள் சேற்றில் கால் வைக்காவிட்டால் சோற்றில் கை வைக்க முடியாது என்று சொல்ற மாதிரியானது.
மற்றது குறியீடுகள் குறியீடு வரைக்கும் உண்மையில் மிக அழகான குறியீடுகள் எல்லாம் கொண்டது. இப்போ பெண்கள் சார்ந்து பார்க்க பெண்கள் பற்றிய அந்த அவர்களுடைய பிரச்சனைகளை வேதனைகளை சொல்லிக்கல ஒரு நல்ல அற்புதமான கவிதை, பலரும் அறிந்த ஒரு கவிதை தான். பூக்களிலே நானும் ஒரு பூவாய்த்தான் புறப்படுத்தேன், பூவாக பிறந்தாலும் பொன் விரல்கள் திண்டலையே, பொன் விரல்கள் திண்டலையே, நான் பூமாலை ஆகலையே என்று சொல்லி அந்த ஒரு திருமணமாகாத பெண்களை அரளிப்பூவாக சித்தரிக்கக்கூடிய அந்த தன்மையில் அந்த குறியீட்டு கவிதை. இதை விட ஹைக்கூ கவிதையில் நிரம்ப பரிச்சித்து பார்த்தேன். நீங்கள் சொன்னதை விட ஹைக்கூ வந்ததுக்கெல்லாம் வருது. அதுக்கு சுதந்திரம் வந்து தலையங்கம் போட்டிருப்ப நினைக்கிறேன். இரவிலே வாங்கினோம் இன்னமும் தலையங்கத்தை படித்தால் தான் எங்களுக்கு பொருள் விளங்கப்படும் விளங்கம். அதை விட தொன்மம், நாடக பாங்கு, கதைப்போக்கு, விடுகதை அமைப்பு, ஆனால் எல்லாமே கவிதைகளாக இல்லை. சிலது வந்து ஒரு பரிச்சனை, ஒரு பரிச்சாத்தமான முயற்சி தானே, ஒரு கருத்தை நறுக்கண்டு சொல்ற அளவிலே அதுக்கு பெருமை. எல்லாத்தையும் மிஞ்சி போய் இன்னொரு வேலையை செய்து பார்த்துக்கணும். சொற்கள் அந்த ஒரு சொல்லின் வரிகள், சொற்கள் எழுத்துக்களை உடைச்சுடைச்சு பனிக்கட்டு போல கவிதைகள் அப்படியே அவர்கள் அந்த முதல் ஆங்கிலத்தில் இவ்வாறான இந்த முயற்சிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாம வந்து ஒரு வகையில செம்மப்படுத்தப்பட்டு எங்களுக்கு 60களுக்கு பின்னர் ஒரு அற்புதமான ஒரு நவீன கவிதை தன்மையை தரக்கூடிய புது கவிதையில உங்களுக்கு வந்து சேருது. அப்போ நாங்கள் இதை கதை கேட்க நாங்கள் சில உதாரணங்களை எடுத்துக்காட்டிக்க வாசகர்களுக்கு அதை விளங்கும். அப்போ இலக்கியம் பற்றி வேறே கூட, அன்று கண்ணகி கோவலனுக்காக சிலம்பை உடைத்தாள், மதுரை எரித்தாள், ஆனால் இந்திய கோவலர்கள் சிலம்புக்காக கண்ணகியை எரிக்கிறார்கள். அந்த முரண் சுவை தான் நீங்க, ஆனா அதை இலக்கியத்துக்குள்ள கொண்டு வர அதான் இலக்கியம் சொல்லுவாங்க. சிலப்பதிகாரம், ராமாயணம், காட்சிப்படுத்தல், காட்சிப்படுத்தல் நாங்கள் படிமத்தை தனியாவே கதைக்கலாம், கதைக்க நேரம் இல்லாவிட்டாலும் அதை காட்சிப்படுத்தல் உள்ளதுல கருப்பு வளையல் கையுடன் ஒருத்தி குனிந்து வளைந்து பெருக்கி போனாள், வாசல் சுத்தமாச்சு, மனசு குப்பையாச்சு. நீங்க சொல்ல இதை நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமா போனால் அதை காட்சி படிமமாக்க ஏற்கனவே நானும் பல இடங்களை குறிப்பிட்டிருக்கிறேன். இருட்டை பொழிந்து வைத்திருந்தது போல் படுத்திருந்தது ஆட்டுக்குட்டி. அப்ப அதுல உண்மையான விடயம் என்ன, இருட்டுத்தான் அந்த கருப்பு என்னதான், கருப்பு ஆட்டுக்குட்டி நிறம் கருப்பு. அப்ப கிட்டத்தட்ட ஒரு விடுகத தன்மையாக எல்லோரும் விடுக்கிறார்கள் கட்டத்தான் நாட்கள் இல்லை நாங்கள் பாவர மசூதிகள் ரெண்டு பெண்கள் சார்ந்து சொல்றது அது ஒரு ஹைக்கூ கவிதை மாதிரி. இவ்வாறு நிரம்ப வேலைகளை புதுக்கவிதையில பார்த்திருக்கலாம். இளமை தீரும் வரை இடித்து இடித்து தள்ளினார்கள் ரெண்டும் முழுவதும் புதுக்கவிதைகள். நாங்கள் ஓரளவு தமிழ்நாட்டின் போக்கு, உலகப்போக்கு, தமிழ்நாட்டின் போக்கு பார்த்துருக்கிறோம். இப்போ ஈழத்து புதுக்கவிதை பற்றி கொஞ்சம் நோக்கலாமா? அதுக்கு முதல் ஒரு சில விஷயங்கள் சொல்லணும். சொல்லணும் ரெண்டா சேரும் குணேஷும் காய்ச்சது மாதிரி அடை படிமங்களை கவிதையாக்குறது, புதுக்கவிதையாக சொல்கிறது ஒரு மரபொன்று இருந்திருக்கு. பிரமிழ் கவிதையே அதுக்கு சொல்லக்கூடியதாக இருக்குது. ககனத்து பறவை நீட்டும் அடர், கதிரோன் நிலத்தில் எரியும் பார்வை, கடலுள் வழியும் அமிர்தத்தால் கடவுள் ஊன்றும் செங்கோல் என்று சொல்லி அதை முடிக்கிற மின்னல். அதே மாதிரி அப்துல் ரஹ்மானும் இதை மிக அருமையா பாடியிருக்கிறார். வான உற்சவத்தின் வான உற்சவத்தின் வான வேடிக்கை, முகிப்புற்று கற்கும் நெருப்பு பாம்புகள், கருப்பூதட்டின் வெளி உலர வெளிச்ச உலர இடிக்க இடி சொற்பொழிவின் சுருக்கள். அப்ப இந்த இவ்வாறு சொல்றது புது கவிதை என்று சொல்லி சொல்லலாம். நீங்கள் சொன்ன அந்த உருவகம் நல்லா இருக்கு. இடி இடி சொற்பொழிவின் சுருக்கள், சுருக்கள் இடி சொற்பொழிவின் சுருக்கள். ஆனா இப்ப வசையை நாங்கள் பார்க்கக்குள்ள அத கவிதையா சொல்ற ஒரு மரபு இருந்திருக்குது. சுருக்கவிழ்ந்த முட்கொடுமை ஜோலியா, சொற்று பொருக்குழந்த வாயா, திருக்குழந்தை கோட்டானே நாயை குரங்கே, உன்னையும் ஒருத்தி போட்டானே வெளியேட்டு போய் என்று சொல். ஆனா இத வந்து ஒரு புது கவிதை எழுதுறாக்கள் சரியாக எழுத இல்லை, கவிதை எழுதுறவர்கள் கவனிக்கணும் என்றதுக்கு அங்கதமா இதே ஒரு நக்கலா பாடின ஒரு கவிதையும் இருக்கு. தவளை என்ற பெயர்ல பிரமிழ் சொன்ன கவிதை. நூறு என்றது நீ பிடித்து கொடுத்தே நீட்டு, தனக்கு புத்தி ஆயிரம் என்றது ஆமை, மல்லாத்தி ஏற்றினேன் கல்லை, எனக்கு புத்தி ஒன்றே என்றது தவள், எட்டி பிடித்தேன் பிடிக்கு தப்பி
தத்தி தப்பி போகுது தவள். கவிதை: நூறு புத்தரே கோர்த்தரே, ஆயிரம் புத்தரே மல்லாத்தரே, கல்லைத்தரே, ஒரு புத்தரே தத்தே வித்தர் என்று சொல்லி அந்த கவிதை படிச்சிருக்கிறேன். அடுத்தது வந்து இது எனக்கு ஒரு கவிதையா சொல்ல தெரியல, பிரமிழ் கடுமையாக வெங்கட் சாமிநாதனையும் சுந்தர் ராமசாமியையும் தாக்கியிருக்கிறேன். உன்பேர் நடுவில் ஒரு வேர், என்பேர் முடிவில் ஒரு இல். பிரமிழ் சுந்தர் ராமசாமிக்கு: உன்னை நான் பகலின் பகிரங்கத்தில் நிறுத்தி குறைத்தால் உன் பதிலில் நடுநிசி ரகசிய குழுக்களில் பதுங்கி உள்ளது வள். இதே ஒரு புத்தகம் நடுநிசி நாயகர். அடுத்த விஷயம் என்ன சொன்னா, அந்த வெங்கட் சாமிநாதனுக்கு அடிச்சாயி, இது கவிதையோன்றது எனக்கு தெரியல சார். மோசமாக பட்டும் மோசமா அடிச்சிருக்கிறேன். எங்கிட்டு பாக்குற வெங்கட் விமர்சகா, என்னை பாரு என் கவிதையை பாரு என்று குனிந்து நின்றும் செருப்பை தேய்த்தாய். எங்கிட்டு பாக்குற வெங்கட் விமர்சகா, என்னை பார் என் கதைகளை பார் என்று திரும்பி நின்று தலைமயிரை சிலிப்பின. வெங்கட் சாமிநாதன் போவோம் இப்படி சிலிப்புறவர்கள் இருக்கோம். அதுக்கு நாட்கள் இது கவிதைகள், இது கவிதை இல்லை, இது இந்த காலமகத்தை விட கொஞ்சம் கீழே இறங்கித்தான் பேசியிருக்கிறார் போல இருக்கு. அவர் பிரபில் ஒரு ஒரு அவர் எந்த நேரம் என்ன செய்வார் யாரை தாக்குவார்ன்றது தெரியாது. அதை இதில் பற்றி நாங்கள் கொஞ்சம் ஈழத்து புதுக்கவிதையை பற்றி பார்ப்போம். புதுக்கவிதையின் செல்வாக்கு நாங்கள் சற்று முன்பு சொன்னது மாதிரி கொஞ்சம் காலம் தாழ்த்தித்தான் வந்தது. என்னென்னா, இளம் மரபிலான் நல்லாக கால் உண்டு இருந்தது. எங்களுடைய முப்பெரும் கவிஞர்கள் என்று நாங்கள் சொல்கிறோம், மகாகவி, முருகையன், நிலாவண்ணன் எல்லாம் ஒழுங்கான மரபு கவிதை தான் எழுதினார்கள். நூமானம் கூட அந்த வழியில் தான் போய் கொண்டிருந்தார். நான் பல பேர் அதை கவனிக்கவில்லை. தாவண்ணா ராமலிங்கம் தான் ஈழத்து புதுக்கவிதையின் முன்னோடி என்று சொல்லத்தக்க ஒரு ஒரு கவிஞர். அவர் மிக ஒன்று பொருளாலும் ஒரு புரட்சிகரமான கருத்துக்களை கொஞ்சமும் தயக்கமின்றி சொன்னவர் என்ற முறையிலும், அவர் எடுத்தாண்ட வடிவங்களுக்குள்ள புதுக்கவிதை வடிவம், அதில் ஓசியை பேணுகிற ஒரு வடிவம் இருந்ததாலும், ராமலிங்கத்தினுடைய ராமலிங்கத்தை பிறகுதான் சிலர் கண்டுகொண்டார்கள். அவர் மிகவும் அடக்கமானவர். உண்மையில் நான் 10-15 வருஷத்துக்கு முன்பு ஏதோ ஒரு அவரிடம் ஒரு முறை அவரை சந்தித்திருக்கிறேன். அவர் அதிபராக இருந்த மீசாலை வீரசிங்கம் வித்யாலயத்தில் ஏதோ ஒரு வைபவத்துக்கு போயிருந்தேன். பிறகு கொஞ்ச காலத்தாலே அவருக்கு அவரை ஒரு கட்டுரையோ கவிதையோ கேட்டு கடிதம் எழுதினேன். அந்த கட்டத்திலே அவர் கிட்டத்தட்ட ஒரு ஆத்ம ஞான நிலைக்கு போய்விட்டார். யார் இப்பொழுது இதில் ஈடுபடுறேன் என்று எனக்கு மறுமொழி போட்டிருந்தார். ஆனால் அவர் எழுதின கவிதைகள் இப்போ ஒரு 2 ஆண்டுகளுக்குள்ள ஒரு தொகுப்பு அவருடைய பிள்ளைகள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் ஒரு மற்றவர்கள் பேச அவருடைய காலத்தில் பலர் பேச தயங்கிய விஷயங்களை ராமலிங்கம் பேசியிருக்கிறார். அதில் ஒரு கவிதை: ஆசைக்கு சாதி இல்லை. அங்கே என்னென்னா, உயர் சாதி நினைக்கிறேன், ஒருவர் போய் ஒரு கள்ளிறக்கிறவர்களுடைய வீட்டிலேயோ கொட்டில கள் அருந்துகிறார். அந்த கள் அன்றைக்கு கொண்டு வழங்குகிறவள் ஒரு இளம்பெண். கள்பருக போய் கள்ளிலே கண்ணிலே பிளாக்கோலி கள் நிறைந்திருக்கும் பெண்ணின் நெஞ்சு முட்டி வழிகின்ற பருவம் பருகுதற்கு கையை பிடித்தேன் ஆசை என்று சொல்லி அவள் உதறிட்டு போயிட்டாள். ஆனால் பிறகு அவர் விடாமல் தொடர்ந்து அவளை கூடுகிறார். கடைசியாக அந்த கவிதை எப்படி முடிக்கிறார் என்றால், ஆசார முட்டையிலும் கருப்பு மயிர் கண்டேன். வேறு உயர் சாதிக்காரர் இந்த ஜாதியில் போகலாது, போய் கள் குடித்தாலும் ஒரு பெண்ணை தீண்டி அவளை கூடலாது. ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் லைசன்ஸோ ஏதோ இருக்கு. கடைசியா ஆசார முட்டையில் போட்டாது. அருமையான உருவகம் இந்த ஆசாரம். உயர் சாதிக்காரன் ஆசாரம் முட்டையில மயிர் கொடுங்கிறதுன்னு சொல்லும், ஆசார முட்டையிலும் ஒரு கருப்பு மயிர் கண்டேன்னு சொல்லியிருக்கார். இது ராமலிங்கம். மற்றது, இந்த புதுக்கவிதையாளர்களுக்குள்ள வருவாரோ வரமாட்டாரோ என்று நான் நினைக்கிற ஒரு புதுக்கவிதையாளர் சூனா வில்வரத்தினம். வில்வரத்தினத்தினுடைய கவிதைகளை பார்த்தா நிறைய
ஓசை கனிய நல்ல அமைப்பில் கவிதை பெறும். அதற்கு மேலால் வில்வரத்தினத்துக்கு இந்த செவ்வியல் இலக்கியம் எங்களோட கிளாசிக்கல் தமிழிலே ஒரு ஈடுபாடு இருப்பிருக்கு. மாணிக்கவாசகர் தேனிப்பார் என்று சொல்ல சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் என்று சொல்ல பயன்படுத்தி, அந்த தேனிப்பாரை மாணிக்கவாசகருக்கு பிறகு பயன்படுத்திய ஒரே கவிஞன் நான் அறிய வில்வரத்தினம் தான். அந்த அளவுக்கு அவருக்கு இந்த செவ்வியல் பிரயோகங்களில் ஈடுபாடு. இதை சொல்ல விரும்புகிறேன், யாழ் நூலகம் எரியூட்டப்பட்ட பொழுதும் வில்வரத்தினம் சொல்றார் பாருங்க, அவருடைய அந்த சோகத்தை பாடுகிற வேளையிலும் அவருடைய மொழி நடை எப்படி இருக்கு. மாசில் வீணை நரம்புகள் கேவின, குழலும் குழல் வழி பல்லியமும் தேம்பின, பாடத்தான் வேண்டும் நான் காற்றிலே காற்றிலே ககனத்துடே நெருப்பாற்றை மலை முகடுகளை கடந்து செல் என்னும் பாடலை பாடத்தான் வேண்டும் நான். இது அவர் பார்க்கலாம் பாரு. இந்த நூலகம் எறிகொண்டதை பற்றி சேரன் இன்னொரு புது கவிதையாளர் பாடிய பாட்டு, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. முகில்கள் மீது நெருப்புத்தன் செய்தியை எழுதியாயிற்று, இன்னும் யாருக்காக காத்திருக்கின்றீர்கள். சாம்பல் பூத்த தெருக்களில் இருந்து எழுந்து வருக, இது மிக பிரபலமான பாட்டு. இன்னொன்றை நான் அடுத்த சுற்றுல சொல்லலாம், ஜெயபாலனுடைய புது கவிதை ருஷ்யந்தன். இப்போ சார் ஏற்கனவே ஈழத்துக்கு நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம், ஓ ஈழத்துக்கு வந்திருக்கிறோம். இப்போ என்னென்னு சொன்னால் எனக்கு ஒரு படியும் இப்போ சார் தேனி பேரண்டது கையாண்டு சொன்னார். அதே போல இந்த சிவத்தம்பி சார் சொல்லியிருக்கிறார், விருத்தப்பா என்பது கூட இந்த புதுக்கவிதையினுடைய ஒரு வடிவமாகத்தான் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அது குனித்த புருவமும் கோவை ஜவாயும் அந்த செவ்வாய் குமின் சிரிப்பும் என்ற பாடலை இந்த இடத்துல சொல்ல முடியும். உண்மையாகவே நாங்கள் சரவணையூர் சுகந்தனுடைய அந்த புதுக்கவிதையை பற்றி மொழியும் பிற துறைகளும் என்ற நூலில் பேராசிரியர் சண்முக சார் அந்த கவிதையை பற்றி சொல்லியிருக்கிறார். எங்கள் தேற்றம் உங்களுக்கு தெரியும், எங்கள் கணக்கு ஏன் புரியவில்லை? இதோ கணக்கு பார்க்க தரவுகள் தருகிறோம், விரைந்து பாருங்கள் விடை வரும் என்று சொல்லியிருக்கிறேன். அதோட தொடர்ந்து எஸ்ஐஎம் ஹம்சா எழுதியுள்ள புதுக்கவிதையில, தீக்கோழிகள் தலையை மண்ணில் புதைப்பதாக நினைந்து தூரத்தில் நிற்கும் வான்கோழிகள் அவற்றின் தலையை முழுக பார்க்கின்றன, ஆனால் பக்கத்தில் வந்ததும் பலவீன சிறகை விரிக்கின்றன என்று சொல்லியிருக்கிறேன். இப்படி நிறைய எடுத்துக்காட்டுகளை எல்லாம் மொழியும் பிற துறைகளிலுமே சொல்லியிருக்கிறார். மற்றது பாரதியார் கூட அந்த சொனெட் என்ற வடிவத்தை கையாண்டிருக்கிறார். ஈழத்தில் நாங்கள் பார்க்க போனால் எங்களுடைய உருத்திரமூர்த்தி அவர்கள் வடிவாக இதை கையாண்டிருக்கிறார், அந்த சொனெட் என்ற வடிவத்தை ஹைக்கு இதில் கொண்டு வந்திருக்கிறார். முருகையனும் ஏதோ சொனெட் மொழிபெயர்த்ததாக எனக்கு ஞாபகம், உருத்திரமூர்த்தியினுடைய நான் ஞாபகம் இல்லை. குறும்பாண்டது அது குறும்பாவுக்கு எஸ்போ ஒரு முன்னுரையை எழுதியிருக்கிறார். குறும்பா ஒரு தனித்துவமான முயற்சி, யாரும் தமிழ் கவிதை தரப்பிலே யாரும் செய்யாத ஒன்று மகாகவி செய்தார். சாலை இழந்திரேன் அப்போ டெல்லி பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்தவர் தமிழ் இலக்கிய உலகில் ஒரு புதிய அறுவடை என்று குறும்பாவை பாராட்டினார். அந்த குறும்பாவை ஒரு யாப்பு அழகிட்டு காட்டலாம். முதலடி இது என்ன உத்தேசம் வயது பதி நீளாம் உடல் இலக்கிய ஆடல் பயின் ராளாம் எத்தேசத்துவரங்கு ஏராளாம் ஆசிரியர் ஒத்தாசையாத் பயிற்சி பாடாம். அந்த எதுகைகள் வீட்டு அடி நீட்டின்றோடு வரும், இங்கே முன்னுக்கும் எதுகைகள் வரும். அப்போ அதை அதை சொல்கிறது கொஞ்சம் வேகமாக வருவதில்லை. எத்தேசத்துவரங்கு ஏராளாம் ஆசிரியர் என்று அப்படி வருகிறத முடுகு அண்டு சொல்லும், விதைந்து போகிறது. அப்போ அந்த பீட் கதியிலும் வித்தியாசம் வரும். அதாவது ஒரு சரியான முயற்சி. கிட்டத்தட்ட நான் யாருக்கோ சொல்ல ஃபைஸ்லின் என்னொருவர் இருந்தவர் சிலாபத்தில் நல்ல கவிதை ரசிகர், நான் சொன்னேன் குறும்பாவில் காவடி சின்ன செல்வாக்கு இருக்கு, அவர் அதை கொஞ்சம் யோசிக்கலாம் என்று சொன்னார். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, மூன்று பேர் சந்திச்சு காய்க்கிறாங்க. சில்லையூர் செல்வ கொழும்புல சில்லை மாகவி வேலை பார்த்து கொண்டிருக்கிற சில்லையூர் செல்வராஜன், எஸ்போ கொழும்புல அரசரம குட்டுத்தாமனத்தில் வேலை செய்கிற இவர் மாகவி, மூன்று பேரும் சந்திச்சு இப்படி ஒரு குறும்பா பெட்டி காய்ச்சி கொண்டிருக்கக்குள்ள ரெண்டு பேரும் சொல்கிறாங்க நாங்கள் எழுதிட்டு வரோம். அப்போ சில்லையூர் செல்வராஜனை முழுமையாக எழுதி காமலினி செல்வராஜன் அதை ஃபுல்லாக டைப் பண்ணி வச்சிருந்தார். அதை அதில் ஒரு சீரி எனக்குன்னு தந்தோம்.
அதே நேரத்தில் வந்து மகாகவியிடது முதலாவதவர இளம்பரை ரவுமான் அதை வெளியிடுவோம் என்று சொல்லி சவுட ஓவியத்தோடு அதை வெளியிட்டு அது அப்படியே குறும்பாவாக வருது. எஸ்போ ஒரு அருமையான முன்னுரை அதுக்கு எழுதியிருக்கு. அப்படி ஒரு முன்னுரை உண்மையில் மிக அந்த காலக்கட்டு அது எப்படி வரணும் என்ன மாதிரி இது வரணும் அவர் எல்லாம் விளையாட்டு காட்டியிருக்காரு. அதே மாதிரி சில்லையூர் செல்வராயன் பிரசுரமாகவே ஆனால் அது உண்மையில் டைப் பண்ணி அப்படியே வந்த இது கிடக்கு. ஆனால் இன்றைக்கு வந்து அவர் மகாகவிய மாதிரி எழுதுகிற அளவுக்கு இன்றைக்கு வரையும் அதில் ஒரு தேர்ச்சி பெற்று எழுதுகிறார்கள் பலர் எழுதியிருந்தாலும் மகாகவியின் உணர்வும் அதே நேரத்தில் வார்த்தை செய்வோம் வந்து அதில் தான் இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அடுத்தது இன்னொரு விஷயம் துஷந்தன் கைக்கிறதுக்கு முதல்ல ஒரு சின்ன சந்தர்ப்பம் என்னென்னா 1934 வந்து ஈழைய சரி முதலாவது புதுக்கவிதையை பரதர் தான் எழுதினார். டேம் டிவி இந்த நேரம் இந்த நிகழ்வை ஒளிபரப்பி கொண்டிருக்கக்குள்ள அவர் நூற்றாண்டு விழாவை நாங்கள் போன மாதம் முதலாம் தேதியில் இருந்து அவர் பிறந்த நாள் முதலாம் தேதி அப்போ இந்த மாதம் முதலாம் தேதி நாங்கள் கதைக்கிறோம். இளைய சிறையில் அவரோட முதலாவது புதுக்கவிதை ஓர் இரவிலண்டு எழுதியிருந்தேன். அது உண்மையில் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு புதுக்கவி. அப்போ அதுக்கு இம்ப்ரெஷனை அமைஞ்சது கு ராஜகோபாலன் கவிதைகள் என்று சொல்லி சொல்கிறேன். இருள் 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 இரவிலே நடிஜாமத்திலே என் கால்கள் தொடும் பூமி தொடங்கி கண் பார்வை கட்டாத மேகம் வரை இருள் பார்த்தேன். பேச்சு மூச்சற்று பிணம் போல கிடந்தது பூமி. இது பூமி தானா? மனித சந்ததியற்ற பயங்கரமான பேய்களின் புதிய உலகமா? ஓ என்று இறைவது பேயா காற்றா பேய் காற்றா பேய் காற்று என்று சொல்லி சொல்றேன். ரமேஷ் வந்து பரதரை நினைவு கூர்ந்து அவர் எழுதிய புதுக்கவிதையை இங்கே வாசித்து காட்டினார். பரதர் பல விஷயங்களில் முன்னோடி. பரதர் நாட்குறிப்பெண் உண்டு, ஆனந்தன் பத்திரிகை நடத்தினவர், தேன்மொழி கவிதைகளை மகாகவியோடு சேர்ந்து நடத்தினவர், இப்படி பல இதில் நான் இந்து கல்லூரி உயர் வகுப்பு மாணவனாக இருக்கைக்கு பரதர் ஆனந்தா பிரஸில் இருந்தார். முதல் ஆரம்பகால முயற்சிகள் கொண்டு போய் கையெழுத்து பிரதியை கொடுத்தால் அது ஆனந்தனில் வரும் தேன்மொழியிலும் வந்திருக்கு. வரதரை நினைவு கூறத்தக்க பெருமகன். இப்பொழுது இந்த நாங்கள் இந்த ஈழத்து புதுக்கவிதையை பற்றி பார்க்கின்ற நிலையில் ரஜிதா நீங்கள் உங்களுடைய புதுக்கவிதையை வாசிப்பீங்களா அல்லது வேறு எதுவும் சொல்லும் விரும்பினபடி அந்த நீங்கள் உங்களுடைய புதுக்கவிதை வாசிக்கல் அதுக்கான சூழல் பின்புலம் இருந்து அதை சொன்னால் எங்களுக்கு நல்லா இருக்கும். என்னுடைய இருப்பும் வாழ்வியலும் வந்து ஏதோ ஒரு வகையில் வடகாட்சி கிழக்கு ஒரு பின்தங்கிய ஒரு பிரதேசம்தான். அங்கே சாதிய அடக்குமுறையிலிருந்து எல்லா விஷயங்களுமே இருந்து கொண்டிருக்கிற ஒரு சூழல். இப்போ அந்த சூழலுக்குள்ளே இருந்து நான் முதலாவது தொகுப்பு மணக்கும்பி எழுதி வரையக்குள்ளே இருந்த சாதிய அந்த வீச்சும் அந்த விஷயங்களுக்குள்ளே இருந்து நான் வெளியேறக்குள்ள நான் பற்றிய நான் ஒரு தனி அதாவது எல்லாராலையுமே சொல்லப்படுற ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு ஆள் என்ற ஒரு நினைப்பு எனக்கு இல்லாமல் போயிட்டுது. ஆனால் பொது வழியில் வந்து நாங்கள் வேலை செய்கிற சந்தர்ப்பத்தில் இலக்கிய சூழலுக்குள்ள இருக்கிற சில நபர்களால் கூட அவர் வெளிப்படையாக அந்த விஷயத்த செய்யாட்டியும் உள்ளுக்குள்ள அந்த ஒரு முரண்பாடு ஒரு உறுத்தல் இருந்து கொண்டே இருக்கு. அது நிறைய விஷயங்கள்ல என்னோட நல்ல மாதிரி பழகுற நிறைய பேர்கிட்ட கூட நான் அதை உணர்ற தன்மையில் கூட இருந்திருக்கு. அவர்களுக்கு உள்ளுக்கு அவர்கள் ஆனா வழியில முற்போக்குவாதிகளா காட்டிக்கொண்டாலும் கூட உள்ளுக்குள்ள அது வந்து ஒரு சரியான தாக்கமா இருந்து கொண்டே இருக்கு. அவர்களுக்கு உங்களுடைய உங்களை பற்றிய ஒரு ஆரோக்கியமான இது இல்லை. அப்ப அந்த விஷயங்கள்ல இருந்து நான் அதுல இருந்து மீண்டு வரையக்குள்ள என்னோட சக ஒரு தெரிஞ்ச ஆக்களோட நான் பழகையக்குள்ள அவையில் அந்த இலக்கிய சூழலுக்குள்ள வரையக்குள்ள என்னோட உரையாடுகிற போது என்னை ஒரு முன்மாதிரியா தான் எடுத்துக்கொள்ளினேன். எங்கட ஊர்ல இருந்து அங்கால இப்ப எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைன்னு சொல்லி பார்த்தா டிலோஜினி மோசஸ் எழுதுறா, அடுத்த கஜூரி புவிராஸ் அவாண்ட மொழியும் கவிதையும் அவ்வளவு ஆழமான தன்மையோட இருக்குது. இப்படியான இந்த பெண் எழுத்தாளர்கள் அப்படின்னு சொல்லி வரைக்குள்ள சமூக அழுத்தம் என்றதே ஏதோ ஒரு வகையில இருந்து அது இப்ப செல்வி சிவராமணிக்கு அந்த காலகட்டங்கள்ல இருந்த
போராட்ட உணர்வு ஏதோ ஒரு வகையில அவர்களுக்கு தாக்கி ஒரு குறிப்பிட்ட வயதிலேயே அவர்களுடைய வாழ்க்கை காலம் முடிஞ்சு போயிட்டு என்ற ஒரு விஷயத்தோட எங்களுக்கு இது வந்து அவ்வளவு அழுத்தமா தான் இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு எங்களுக்கு இருக்கிற யுக்தின்னு சொல்லி பார்த்தா எங்களுக்கு முன்னுக்கு இருந்த ஆக்கள் இது எல்லாத்தையுமே பார்த்திருக்கணும், இப்படி இப்படியான விஷயங்களை போராடி இருக்கணும், அதை எழுதி இருக்கணும், அந்த விஷயங்களுடைய ஒப்படைக்கல எங்களுக்கு ஒரு ஆறுதல் மாதிரி இதுல இருந்து மீண்டெழுந்து வர்றதுக்கு. இன்னும் எங்களுக்கு இப்ப ஒரு சாதிய பிரச்சனை இல்லாம நான் அதை ஃபேஸ் பண்ணி நான் முன்னுக்கு வந்துட்டேன் சொல்லி சொன்னா தனி மனித என்னுடைய இருப்பு சார்ந்து, என்னுடைய காதல் சார்ந்து, என்னுடைய குடும்பம் சார்ந்து, என் சமூகம் சார்ந்து இருக்கிற பிரச்சனைகளை வந்து ஒவ்வொன்று ஒண்ணா முடிச்சு கொண்டு போறதுக்கான ஏதோ ஒரு வழி இருக்கும். தனி மனித பிரச்சனை அங்க தீர இல்ல, இந்த பிரச்சனைய தீர இல்லைன்னு சொல்லி சொன்னா ஒரு தனிமாரிதான் குடும்ப அழகு சமூகம் ஊர் ஒரு தேசம் அப்படின்னு சொல்லி வரையக்கல. சின்ன சின்ன அழகுகள்ல இருக்கிற பிரச்சனைகள் தீராம இருக்கல. ஒரு பொதுப்படியான பிரச்சனைகளை பற்றி பேசுறதுக்கான மனமும் அந்த விஷயங்களும் வாய்க்காம போகுது. அப்ப அந்த விஷயங்களுக்கு நாங்க போராடிக்கல. ஏதோ ஒரு வகையில இருக்கிற மூத்த இலக்கிய ஆளுமைகளோ முற்போக்கு பேசுறாக்களோ என்ன மாதிரியான ஒரு மனநிலையில எங்களை எடுத்துக்கொள்ளணும்ன்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஏனெண்டா பெரும்பான்மை ஒரு சிறுபான்மையினம் மாதிரியான ஒரு தன்மைதான் பெண் இலக்கியவாதிகளுக்குள்ள இருக்கு. இப்ப இந்த வகையில இந்த முதலாவது தொகுப்பை பற்றி ஆரம்பத்துல நாங்க சங்ககால அதுகளை பற்றி கதை கேட்கலாம் வச்சிருந்தோம். இப்ப கடைசியா எழுதி இருந்த ஒரு கவிதையை வாசிக்கிறேன். சின்ன கவிதை தான் இது. எந்த வடிவத்துக்குள்ள வருது எந்த விஷயம்ன்றது எனக்கு தெரியல. நான் என்னுடைய மொழியில நான் எழுதுற ஒரு என் உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கவிதை தான் இது. பற்றிய வான்திரி சுண்டுவிழி பிரம்பு பாய வேட்டை நாய் உருமும் சிறை எரி எண்ணெய் தீமல்லி கொத்தே. இது வந்து ஒரு காதலனை சந்திக்கிற ஒரு தருணத்துல திருப்பி வாசிங்க. பற்றிய வான்திரி சுண்டுவிழி பிரம்பு பாய வேட்டை நாய் உருமும் சிறை எரி எண்ணெய் தீமல்லி கொத்தே அப்படின்னு சொல்லி வருது. தீமல்லி கொத்துன்றது நெருப்பு புடிகார மல்லி என்று சொல்லி சொல்றவ இல்லாட்டி அந்த நெருப்பு மல்லி புடிகார மல்லி என்று மலரும் வேற வேற நிறங்கள்ல வெள்ளை சிவப்பு அது டிரங்கன் சைலர் இங்கிலீஷ்ல அதுதான் குடிகாரன்பு ஒன்று வந்துட்டு. சொல்லுங்க அடுத்த கவிதை. சின்ன இருக்கிறவுடைய மற்றதை மாதிரி பொச்சிலை கருவிருந்த மலை படியளந்தாய் நீல இரவின் பனிப்படிவு துளிரும் அன்றிலும் தீர தீர செவ்விதழ் பொலிசாலை. இது வந்து கடைசி எழுதின கவிதை. ரெண்டாவதா வாய்ச்ச கவிதையில இங்க ரமேஷ் நாங்கள் எல்லாரும் சொன்ன சில பண்புகள் இருக்கிறதாக எனக்கு ஒரு முறை கேட்க தெரியும். இப்ப நாங்கள் நன்றி ரஜிதா. நாங்கள் இளத்து புதுக்கவிதை இயக்கத்துல ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு ஆளுமையாக இருக்கிற பாயச ஜெயபாலனுடைய ஒரு கவிதையை இதை நிறைவு செய்ய சொல்ல போறோம். ஜெயபாலன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கற்றவர், பிறகு நடந்தீவை சேர்ந்தவர். பாலியாறு என்று நகர்கிறது பாலியாறு என்று ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். ஜெயபாலன் வாழ்றது நோவேக்கும் இந்தியாவுக்கும் இடையில நோவே அங்குமிங்குமாக தெரிவார். ஒரு ஒரு விடுதலை உணர்வு ஒரு கவிஞனு பார்க்கறதா இருந்தால் ஜெயபாலனை தான் பார்க்கலாம். தன்னை பற்றி அதையும் கவனிக்க எப்படி பாரதி எட்டயபுரத்திலேயோ அங்கே இதில் எப்படி தன்னிச்சையாக தெரிந்தானோ அப்படி ஜெயபாலன் தெரிவேன். அவரை பற்றி நிறைய பேசலாம். அவர் பல்கலைக்கழக ரீதியாண்டு மாணவனாக இருக்க சந்திச்சிருக்கிறேன். இதையும் துணிஞ்சு கதைப்பார், ஆரோடும் கதைப்பார். அப்போ அவர் அங்கே நோர்வேயில் பார்க்குற ஒரு பறவை மேக்பாய், மேக்பாய் அதை பார்த்து சொல்கிறது மாதிரி ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். முழு நீண்ட கவிதை, நல்ல அருமையான கவிதை. அதில் சொல்கிறார், நான் தேவையான பகுதியை மட்டும்தான் அல்லது இதுக்கு அழகான பகுதியை மட்டும்தான் சொல்கிறேன். யாழ் நகரில் என் பையன், கொழும்பில் என் பெண்டாட்டி, பன்னியில் என் தந்தை, தள்ளாத வயதில் தமிழ்நாட்டில் என் அம்மா. நானோ வழிதவறி அலாஸ்கா வந்த ஒட்டகம் போல். இல்லை குடும்பம் இப்படி சிதறுண்டு போயிட்டு இருக்கின்றதை சொல்கிறார். யாழ் நகரில் என் பையன்,
கொழும்பிலன் பண்டாட்டி வன்னியிலன் தந்தை கள்ளாத வயதில் தமிழ்நாட்டில் என் அம்மா நானோ வழிதவறி அலாஸ்கா வந்த ஒட்டகம் போல். நம் குடும்பம் என்ன? காற்றில் விதிக்குரங்கு கிழித்தறியும் பஞ்சு தலையணையா? அந்த அவருடைய உருவம் அப்படி, விதி குரங்கு, விதியந்த குரங்கு, தலையணைய பிச்சு எறிஞ்சால் எப்படி பறக்கும்? அப்படியா நாங்கள்? அதற்கு மேலே ஒன்று சொல்றார் நெஞ்சை தொடும். பாட்டனார் கொத் பண்படுத்தி பழமரங்கள் நட்டு வைத்த தோப்பை அழிய விட்டு தொலைதேசம் வந்தவன் யான் என்னுடைய பேரனுக்கு எவன் வைப்பான் பழத்தோடு? நெஞ்சை உருக்குகிற உலுக்குகிறவர் இதுதான் ஜெயபாலன். இதே மாதிரி இந்த சுவில்வரத்தினம் ஒரு இந்த பாத கூட்டின நேரத்துல தளிர் முலை குரு மென்னிதழின் மெல்லிதயம் படைத்தேன் ஒன்று சொல்லி அவரை பிரிஞ்சிருக்கிற இடத்துல யாழ்ப்பாணத்துல இருந்து பாடுற மாதிரி. அவர் அவர் வில்வரத்தினால் அவர் தீவகத்துல இருந்துட்டார். இடையில பாத இங்கே ஒரு கப்பலை புலிகள் அடித்தவுட பாதை பூட்டிட்டான், ஒரு தொடர்பும் இல்லை. அதை வச்சு கணக்கு எழுதியிருக்கிறார்கள். நீங்கள் சொன்னது உண்டாயிருக்கலாம், அது எனக்கு நினைவில் இல்லை. இன்னொன்று சொல்கிறார், அப்படி வந்து பார்க்குறார் ஒரு தள்ளாத வயதிலே ஒரு முதியவர் படுத்திருக்கிறார், ஒருத்தரம் இல்லை அவர் படுத்திருக்கிறார். ஒருத்தரம் இல்லையே என்று காற்று நுழைந்துதான், மடியை பிடிச்சி உலுக்கினது போல இருந்துதான் காற்று. ரெண்டாவது வில்வரத்தினம் அந்த அனுபவங்களை மிகச் சிறப்பாக சொல்லி இருக்கிறார். காற்று வழி கிராமம் தலைவர் அவர்கள் ஜெயபாலனை பற்றியும் வில்வரத்தினம் பற்றி சொல்லக்கூடிய நான் ஒரு விடயம் சொல்ல வரேன். முதல்ல நீங்க அதை நினைவுபடுத்தினீங்க, வில்வரத்தினத்திட்ட ஒரு விதமான ஒரு 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 சந்தம் இருக்குது, அருமையான சந்தம் இருக்குது. ஒரு சிட்டுக்குருவி வந்து அவற்றை முத்ததுல மேயர் எழுத, பாரதி நீ அவாவிய நின் விடுதலை அவாவிய சிட்டுக்குருவி என்றன் விட்டு முட்டத்திலும் மெய்தல் கண்டே விடுவிடு என்று அதனுடைய அந்த துடிப்பு என்று சொல்லிதான் சொல்ற. மிக அற்புதமாக நல்ல ரசிகன் எழுதியிருப்பார். செவ்விய இலக்கியத்தில் நல்ல ஆட்சி, அதையெல்லாம் எடுத்து போடுவார். அருமையான மனிதன் புலங்கிறதுக்கு வில்வரத்திடம் இன்னும் கொஞ்ச காலம் வாழ்ந்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறது உண்டு. நல்லதே நண்பர்களே, தமிழொலி நேயர்களே, இன்றைக்கு நாங்கள் புதுக்கவிதை பற்றி உலக அளவிலும் தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளும் பிறகு ஈழத்து புதுக்கவிதை பற்றியும் பேசி இந்த கலந்துரையாடலை நிறைவு செய்திருக்கிறோம். கேட்டிருந்த அனைவருக்கும், பங்களிப்பு செய்த கலைஞர்களுக்கும் நன்றி, வணக்கம்.